குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்புக்கினிய தம்பி தமிழ்நயன் அவர்களே, இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கினிய தம்பி சாயுல் ஹமீத் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் தாயக கட்சியினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் தம்பி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். தம்பி பாக்கியராஜன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை முன்னகர்த்தியிருந்தார். பல தம்பிமார்கள் அதை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள். எண்ணற்ற என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த செய்தியை இன்றைய நாட்டின் நிலைமையில் அதை பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காடுகள் சுருங்கிக் கொண்டே வந்தன. மரங்கள் எப்போதும் கோடாரிக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. கோடாரி என்னுடைய காம்பும் என்னுடைய பிடியும் மரத்தால் ஆனதுதான், எனவே நானும் மரம்தான் என்று மரங்களை நம்ப வைக்கிற தந்திரத்தை கை கொண்டிருந்தது என்று துருக்கி படமுடிய துருக்கி நாட்டு பொன்மொழி. அதைத்தான் இன்றைய நிலையில் நாம் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் செல்லலா வலைக்கு செல்லும் ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்றார். அது இந்த காலம்தான். அவரே இறுதி காலகட்டத்தில், அதாவது அழிவு காலகட்டத்தில், கொடுங்கோளான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு வரி வசூலிப்பவராக, வரி கொடுப்பவராக இருந்து விடாதீர்கள். அது இந்த காலம்தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு செய்ய, இந்திய ஒன்றியத்தின் பிரதேசங்களில், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது போற்றாது, வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது.
புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக அவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது என்று பதிவு செய்ய, அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யறேன். இதெல்லாம் பார்க்கும் போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இத மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்ய, நாம உளமாற இதை எதிர்க்க, தமிழர்கள் நாம் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பல முறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம். அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கிறோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை கோரிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று கோரிக்கை. பதுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கலாம் வள்ளுவர் பெருமகனார். ஆனால் பதுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று வள்ளுவர், அது ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் அதில் அடங்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லு. தாதூர் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மாணவனை தேரன் என்று அகனான் ஒரு பாடு. காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்திக் கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சரிச்சல்லன்று சலங்கை ஒழிக்கிறது, சத்தத்தை எழுப்புகிறது. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவன் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணியின் மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதுக்கு தலைவன் சொன்ன காரணம், பூக்களில் வண்டுகள் சிட்டுகள் தேன் உண்டு இருந்து தேனை அருந்தி கொண்டிருக்கும் அல்லது உண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடப் போகிறது, அதனால் அதை நிறுத்து என்கிறான். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னோர்களினுடைய தமிழின முன்னோர்களுடைய மான் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் அன்பு பிள்ளைகளை அன்பு சொந்தங்களே. கடையேழு வல்லர்களில் கொடை வல்லர்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் அப்துலர்மான் கூட இதை குறிப்பிடுகிறோம். கொடை மடம் என்று ஒன்று அதை சொல்லுங்கள். கொடை மடம், கொடையில் மடத்தனம் இருக்கா இருக்கு, அயல்கட்டதனமா அவங்களுக்கு அமை இருக்கு. அது எப்படி, மயிலுக்கு யாராவது போர்வை போடுவானா, முல்லைக்கு யாராவது தேர் நிறுத்திட்டு போவானா, செயல் பைத்தியகரதனமா இருக்கு. ஆனால் அதில் மேலோங்கி நிற்பது எது என்பதை அறிவிச்சிருந்த என் பிள்ளைகள் ஆய்ந்து வர. வள்ளலில் சிறந்த வள்ளலியவன் கேட்டு கொடுப்பவன் கொடைதான். கேட்டு ஒருவன் கேட்டு பசிக்குது உணவழியுங்கள், நான் வறுமையில் இருக்கிறேன், அதை போக்க பணம் தாருங்கள் என்று கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஏனென்றால் கேட்கும் போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அவன் தன்மானத்தை இழந்து நீ கொடுக்கிற கொடை சிறந்த கொடையான. பிறகு கேட்காமலே கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்தது, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. மயில் எனக்கு குளிரா இருக்குது நடுக்கமா இருக்குது போர்வையை போத்தி விடுங்கள் பேகன் என்று கேட்கல, ஆனால் போர்த்தில செயல் அறிவின்மையாக இருக்குது அறிவெட்டமா இருக்குது. முல்லைக்கொடி எனக்கு ஒரு தேரை விட்டுட்டு போ பாருன்னு கேட்கல, ஒரு குச்சி உண்டிட்டா போதும். அவன் போயிட்டு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் அனுப்பி ஒரு பணியாளர் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லைக்குடி ஆறிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு குச்சியை ஊண்டிட்டு வரணும், ஊண்டிட்டு வந்திருப்பான். ஆனால் பாரி யோசிக்கிறான், நாம் அரண்மனைக்கு சென்று ஒரு ஆளை அனுப்புவதற்கு இந்த கொடிக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டால் என்ன செய்யறது. அதனால் தான் பயணித்து வந்த தேரை நிறுத்திவிட்டு நடந்தே சென்றார். செயல் பைத்தியக்காரத்தனமானது அறிவேற்றுத்தனமானது, ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்ம நேயம் என்பதை அறிவித்து. மனுநீதி சோழன் வாழ்ந்தானா இல்லையா தெரியாது, அது கதையா இருக்கட்டும் கதை. மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் தேரில் சக்கரத்தில் சிக்க வைத்து கொண்டு விட்டான் தன் மகன். ஆராய்ச்சி மணி தொங்க விட்டான், தொங்க விட்டுருவான். மணி மணியின் வந்து நாவை பிடித்து கயிறை பிடித்து மாடு ஆட்டி ஆட்டியிருக்கும்.
ஏன்னால் இன்றைக்கு தண்ணீருக்காக குழாயை அடித்து தண்ணியை குடிக்குது பசுமாடு என்பதை நாம் பார்க்கிற போது மணியை அடித்து அடித்திருக்கும். அப்போது ஆராய்ச்சி மணியும் மாடு முறையிடுது, அது பார்க்கிறான் தன் மகன் மாட்டின் கண்ணு குட்டியை கொண்டிருக்கார். மாட்டிற்கு நீதி சொல்ல வேண்டும். ஒரு ஐந்தறிவு உயிர் அது வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன, உன் பைத்தியக்காரன் நம்ம பைத்தியக்கார பையன், இன்னைக்கு மனுஷனையும் கொண்டு போற போறான் போறான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்பா முடிஞ்சு வச்சுடுறான். ஆனால் மேலாங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம், அதன் வெளிப்பாடுதான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாடினர். பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தெளிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர்கள். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியது தமிழில முன்னோர்கள் தான். வள்ளுவனில் இருந்து கம்பனில் இருந்து கபிலனில் இருந்து இளங்கோவில் இருந்து எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கைவழி என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள்